நவம்பர் மாதம் 18 ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். என் கடவுளே என் அரசே உமை புகழ்ந்தேத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உமை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் செயல்களை புகழ்ந்துரைக்கும், வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் ஆட்சியையும் வியத்தகுவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். திருப்பாடு 145:1-5 முடிய உள்ளறை வசனங்கள். அமைகள் அன்பு தகப்பனே, எங்கள் அரசரே, எங்கள் மீட்பரே, நாள்தோறும் உமை புகழ, உம்மை ஆராதிக்க, உமை துதிக்க, உமது பரிசுத்த நாமத்தை உயர்த்தி மாண்பையும் ஆட்சியையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்த மீண்டும் ஒரு விசை உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உடைய சட்டைகளுக்குள்ள எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீமைக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து இந்த நாளில் இந்த இரவு வேலையில் ஒரு குடும்பமாய் மீண்டும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்க துதிக்க எங்களை ஒன்று கூட்டியிருக்கிறீர்கள். எமக்கு நன்றி அப்பா. நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சி அறிவிப்பார்கள். உமது வல்லமை பற்றி பேசுவார்கள் என்ற அந்த வசனத்தின்படி அப்பா, நீர் உருவாக்கிய யாவற்றோடும் இணைந்து, நீர் உருவாக்கிய உயிரற்ற உயிருள்ள ஒவ்வொருவரோடும் இணைந்து, உலகின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஆராதனை துதிபலிகளோடு இணைந்து கொண்டு அப்பா, இந்த இரவு வேளையில் உமக்கு ஆராதனைகளை நாங்களும் செலுத்துகிறோம். அம்மாண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீர் செய்கின்ற அளவிடப்படாத நன்மைத்தனங்களை நாங்கள் நினைவு கூறும் பொழுது அப்பா, இவற்றையெல்லாம் நீர் எங்களுக்கு செய்வதற்கு நாங்கள் யார்? நாங்கள் எம்மாத்திரம், நாங்கள் ஒன்றுமில்லை. ஆனாலும் கூட தடுக்கி விழும் யாவரையும் நீர் தாங்குகின்ற தெய்வம், தாழ்த்தப்பட்ட யாவரையும் நீர் தூக்கி விடுகிற தெய்வம், எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன, தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கிறீர் என்ற அந்த வசனத்தின்படி அப்பா, நீர் எங்களை தூக்கி விடுகிற தெய்வம், தாங்கி எங்களை நடத்துகிற தெய்வம் என்பதை உணர்ந்து நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் இன்றைய நாள் முழுவதும் சந்தித்த மனிதர்களுக்காக நன்றி. அனுபவித்த எல்லா விதமான பரலோக ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. நீர் கொடுத்த விசேஷித்த வல்லமைக்காக நன்றி. இன்றைய நாளுக்குரிய போராட்டங்களை, இன்றைய நாளுக்குரிய ஏமாற்றங்களை, இன்றைய நாளுக்குரிய சவால்களை சந்திக்க ஏற்றுக்கொள்ள இன்றைய நாளுக்குரிய சூழ்நிலைகளை அப்பா, நாங்கள் பலத்தோடு புதிய ஆற்றலோடு ஏற்றுக்கொள்ள சந்தித்துக் கொள்ள எங்களுக்கு புதிய பலனை கொடுத்தீர். அதற்காக நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாய் கன்னிமரியாளோடு எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சமணசுக்கள், மறை சாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கின்றோம். உடைந்த உள்ளத்தாரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகிறார் என்ற அந்த வசனத்தின்படி காயப்பட்ட எங்களுடைய உள்ளங்களை கட்டுகிற தெய்வம் நீரப்பா, எங்களுடைய காயங்களை ஆற்றுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே, கீழே விழும்பொழுது எங்களை தூக்கி நிறுத்துகிற நம்பிக்கைக்குரிய நல்ல தகப்ப நீரப்பா, மின்னையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கி என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராயிருக்க ஒரு ஒரே தகப்பன் நீர் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்களுடைய அன்பை, எங்களுடைய விசுவாசத்தை அப்பா நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நீரே எங்கள் அன்புக்குரியவர், எங்கள் ஆராதனைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர். இது எங்கள் அரணும், எங்கள் கேடையும், எங்கள் கோட்டையுமானவர். ஒரு நாளும் எங்களை விட்டுக்கொடாதவர், ஒரு நாளும் எங்களை புறங்கணியாதவர். உம்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை ஒருபோதும் அப்பா, ஒருபோதும் புறக்கணியாத, நீங்களை நினைவு கூறுகின்ற தெய்வம் நீராண்டவரே. இந்த ஜப வேலையில அப்பா, இந்த நாளுக்காக, இந்த நாளின் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றேன். எல்லா மக்களுக்கும் இறை வேண்டலின் வீடாக இருந்த எருசலேம் திருக்கோயில் கல்வர் குகையாக மாறி போனதை கண்டு, அது அவ்வாறு ஆனதற்கு காரணமாக இருந்தவர்களை அங்கிருந்து விரட்டி அடிக்கிறதை இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கிறோம்.
ஆண்டவரே அப்பா கோவில் என்பது சாதாரண ஒரு இடம் கிடையாது அது அரசர்களுக்கெல்லாம் அரசராம் நீர் குடிகொண்டிருக்கிற ஒரு இல்லம் அது உள்ளத்திற்கு அமைதியையும் ஆறுதலையும் பெருமகிழ்ச்சியையும் தருகின்ற ஒரு இல்லம் அப்படிப்பட்ட ஒரு இல்லத்தின் புனிதத்தை காக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவரின் கடமையாய் இருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு இன்று நாளில் சொல்லி கொடுக்கிறீர் ஆண்டவரே எருசலேம் திருக்கோவில் யூதர்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது அது மட்டுமல்லாமல் அப்பா எல்லா மக்களும் வழிபடக்கூடிய ஒரு இறைவேண்டலின் வீடாக இருந்தது என்பதை நாங்கள் வாசிக்கின்றோம் அப்படிப்பட்ட நிலையில் இந்த எருசலேம் திருக்கோயிலை நிர்வாகம் அல்லது மேலாண்மை செய்து வந்த அந்த தலைமை குருக்களும் அவர்களை சார்ந்தவர்களும் பிற இனத்தார் வழிபாடு செய்யக்கூடிய இடத்தை அபகரித்து கொண்டு அதில் வணிகம் செய்ய அனுமதித்து பிற இனத்தார் வழிபாடு செய்யும் உரிமையை பிடுங்கிக் கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம் இதனால் நீர் அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தவர்களை விரட்டி அடிக்கின்றீர் வணிக தலமாக மாறிப்போன அந்த எருசலேம் திருக்கோவிலை இதோ என் ஆண்டவருடைய என் அப்பா பிதாவுடைய ஆலயத்தை நீர் இப்படி மாற்றலாமா என்று சொல்லி நீர் கோபத்தோடு விரட்டி எடுக்கிறதை இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா இன்றைய நாளில் இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் தங்கி வாழும் ஆலயம் என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றீர் நீர் தங்கி வாழுகின்ற ஆலயம் இதோ எங்களுடைய உடல் எங்களுடைய உள்ளம் எங்களுடைய ஆன்மா அப்பா நீர் தங்கி வாழுகின்ற எங்களுடைய உடலை நாங்கள் எப்படி பாதுகாத்து கொள்கின்றோம் இன்று எங்கள் உடலாகிய உம்முடைய ஆலயமாகிய எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கல்வர் குகையாக்கியிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் ஆண்டவரே இதோ அரசராகிய நீர் வாழுகின்ற இந்த மாளிகையாகிய எங்களுடைய உடல் இந்த நாளில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கின்றீர் அப்பா இதோ குப்பை கூலங்களோடு அப்பா இதோ நீர் விரும்பாத கலைகள் நாற்றுகள் விதைகள் எங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டு சத்துரு தங்கி வாழ்கின்ற ஆலயமாக சாத்தான் தங்கியிருக்கின்ற கோயில்களாக எங்களுடைய இருதயங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் விரும்புகிற அன்பு எங்கள் உள்ளத்தில் இல்லை நீர் விரும்புகிற சமாதானம் எங்கள் உள்ளத்தில் இல்லை நீர் விரும்புகிற தாழ்ச்சி மன்னிப்பு எங்களுடைய உள்ளத்தில் அல்ல நீர் விரும்புகிற ஆண்டவரே இறையாட்சியின் மதிப்பீடுகளான சமத்துவம் சகோதரத்துவம் நீதி எங்களுடைய உள்ளத்தில் இல்லை ஆண்டவரே அப்போ ஏற்பட்ட எங்களுடைய உள்ளத்தில் நீர் எப்படி குடியிருக்க நீர் எப்படி பெயர்பட்ட அசிங்கம் நிறைந்த ஆண்டவரே அப்பா அழுக்கு நிறைந்த எங்களுடைய உள்ளத்தில் நீர் எப்படி வாழ முடியும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா அப்பா பரிசுத்தமற்ற எங்களுடைய உள்ளங்களை உதடுகளை எங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளை மீண்டும் ஒரு விசை நாங்கள் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல இதோ உங்களுடைய உள்ளம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி நீர் எங்களை பார்த்து கேட்கின்றீர் ஆண்டவரே எங்களுடைய உடல் நீர் தங்கி வாழும் ஆலயம் உமகுகந்த பரிசுத்த பலியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நீர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீரப்பா உமகுகந்த தூய நறுமணம் வீசும் பலியாக எங்களுடைய உடலை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நீர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அக்கோவில் என்று சொல்லி புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3:16-17 எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆண்டவரே நாங்கள் தான் நீ தங்கி வாழும் ஆலயம் ஆண்டவரே மீண்டும் ஒரு விசை இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உடலோடும் உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் எங்களை முழுவதுமாய் நாங்கள் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அசுத்தங்கள் எங்கள் உடலில் இருக்கிற பலவீனங்கள் அப்பா நீர் நடாத நீர் விதைக்காத கலைகள் நாற்றுகள் எங்கள் உடலிலிருந்து எங்கள் உள்ளத்திலிருந்து எங்கள் ஆன்மாவிலிருந்து வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக பரிசுத்தம் என்னும் ஆடு எங்கள் உள்ளத்திற்கு நீர் கொடுப்பீராக பரிசுத்த என்னும் ஆடையை நீர் மீண்டும் ஒரு விசை எங்களுக்கு உடல் உடுத்துவீராக அப்பா நீர் எங்களை படைத்த பொழுது பரிசுத்தராய் படைக்கப்பட்டும் அப்பா பாவம் இல்லாமல் அப்பா நீர் எங்களை படைத்தீர் இதோ இந்த இரவு வேலையில இதோ உம்முடைய பரிசுத்த திரு ரத்தத்தினால எங்களுடைய ஜென்ம பாவத்தை நீர் அகற்றி இதோ உம்முடைய பரிசுத்த தூய ரத்தத்தினால ஆண்டவரே நீர் விரும்புகின்ற அந்த பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பரலோக வாழ்வை நாங்கள் சுவைக்க இந்த ஜப வேலையில நாங்கள் மண்டை வருகிறோம் ஆண்டவரே அப்பா இதோ இந்த ஜப வழிபாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா எந்தெந்த ஜப விண்ணப்பங்களோடு வாஞ்சிகளோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய ஏக்கம் நிறைந்த அப்பா அவர்களுடைய வாஞ்சி நிறைந்த அந்த ஜபத்திற்கு என் தகப்பனின் பரலோகத்திலிருந்து பதில் கொடுப்பீராக பல்வேறு வகையான ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம் பல்வேறு வகையான போராட்டங்கள் எதிர்பார்ப்புகளோடு பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் தனிமையான
அழகான பாதையில் இருந்து கொண்டிருக்கலாம் அப்பா. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையையும் என் தகப்பன் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள், இருதயத்தில் சோர்வுகளோடு இருக்கிறவர்கள், தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிறவர்கள், இருள் நிறைந்த சூழ்நிலைகளோடு இருக்கிறவர்கள், ஒரு வேலை வாய்ப்புக்காக ஏதோ ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கடன் பாரத்தினால ஒவ்வொரு நாளும் சுமைகளை தாங்க முடியாமல் சமாதானம் இல்லாமல் கண்ணீரின் மத்தியில அப்பா நிந்தை அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கூட நம்முடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் ஐசியுலையும் அப்பா மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு பல நாட்களாக பல மாதங்களாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், யாரும் என்னுடைய அருகாமையில் இல்லை, என்னுடைய தனிமையான பாதையில், என்னுடைய வேதனையான பாதையில் என்னோடு கூட உடன் பயணிக்க யாரும் இல்லை என்று சொல்லி எல்லா வேதனைகளை காட்டிலும் ஏதோ கொடுமையான வேதனையான அந்த தனிமையின் வேதனையில் எத்தனையோ பேர் இருக்கலாம் அப்பா. இந்த ஜப வேலையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பன் சந்திப்பீராக அப்பா. பாரம் நிறைந்த எங்களுடைய மன்றாட்டுக்கு நீர் பதில் கொடுப்பீராக. ஏக்கத்தோடு வாஞ்சையோடு உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய பரலோகம் திறக்கப்படுவதாக, சமாதானம் ஊற்றப்படுவதாக, சந்தோஷம் ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்புவதாக. என்னுடைய வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், எனக்கென்று என் வாழ்க்கை துணை யாரும் இல்லை என்று சொல்லி அப்பா தனிமையான பாதையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாயுமாக, தகப்பனாக, நண்பனாக, உறவாக நீர் கூட இருப்பிறாக. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ வழிகாட்டுவீராக, தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றிக்கு வழிவகுப்பீராக, வாழ்வதற்கு வழி தெரியாமல் நிலை குலைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ வழிகாட்டுவீராக அப்பா. இன்றைய நாளில் இறந்து போயிருக்கிற ஆத்மங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களில், எங்கள் தேசத்தில், எங்கள் சமுதாயத்தில், எங்கள் திருச்சபையில் அப்பா எங்களுக்கு அறிந்தவர்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள் இன்றைய நாள் மறித்திருந்தால் ஒவ்வொருவருடைய ஆத்மங்களையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா உடைய இரக்கத்தின் பிரகாரம் அவருடைய பாவங்களை தயவாய் நீர் மன்னித்து முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்வீராக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய பயங்கள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய நிறைவேறப்படாத ஆசைகள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாய் தகப்பனுக்குரிய உங்கள் மடியில் நாங்கள் தூக்கத்தை பெற்றுவிட்டு மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய பலன் பெற்று உங்கள் கூட தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை வழிநடத்துங்கப்பா. எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை அப்பா இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வவல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஏறெடுத்து செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மறியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே, புனித மறியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மறியே வாழ்க. இச்செப்ப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.